இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்விரான்மெண்டலால் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் டாக்ட்ரைன் ஆஃப் பேரன்ஸ் பேட்ரியே. டாக்ட்ரைன் ஆஃப் பேரன்ஸ் பேட்ரியே ஃபோர் மார்க்கில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. டாக்ட்ரைன் ஆஃப் பேரன்ஸ் பேட்ரியே தமிழில் சொன்னால் பிறர்சார் வழக்கிடும் உரிமை கொள்கை. தமிழில் சொன்னால் பிறர்சார் வழக்கிடும் உரிமை கொள்கை, இதுதான் பேரன்ஸ் பேட்ரியே. இந்த பேரன்ஸ் பேட்ரியக்கு கேஸில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா அதிலே உங்களுக்கு புரிஞ்சிடும் பேரன்ஸ் பேட்ரியே இந்த டாக்ட்ரைன் என்ன சொல்ல வருது அப்படின்னு. போபால் கேஸ் ட்ராஜடி கேஸ் தெரியும், போபால் கேஸ் லீக் கேஸ். இந்த வழக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ போபால் கேஸ் லீக் கேஸில் கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்தாங்க, நிறைய பேர் இன்ஜூர் ஆனாங்க. எங்கள் சார்பாக நாங்கள் யார்கிட்ட போய் ரிலீஃபை கேட்குறது, இத்தனை பேர் நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு அழுது தவிச்சப்போ கவர்மெண்ட் ஒரு ஆக்டை உருவாக்குது, டிசாஸ்டர் கிளைம் ஆக்ட். டிசாஸ்டர் கிளைம் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்டை உருவாக்குச்சு 1985. அந்த ஆக்ட் மூலயமா பாதிக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் நிவாரணம் கேளுங்க போய் நீதிமன்றத்துக்கு போய் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த ஆக்ட் மூலயமா கிளைம் பண்ணலான்னு சொன்னிச்சு 1985. எங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்களாம் தவிச்சுக்கிட்டு இருந்தப்ப ஒருத்தர் ரெண்டு பேரா ஏகப்பட்ட பேர் தவிச்சுக்கிட்டு இருக்கப்ப நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிச்சு. தட் மீன்ஸ் கண்ட்ரி, இந்தியன் கண்ட்ரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிச்சு, ஒரு ஆட்டை க்ரியேட் பண்ணிச்சு. இப்போ போய் கேளுங்க நிவாரணம், நிவாரணம் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 3900 கோடி 3900 கோர்ஸ் கேட்டாங்க நிவாரணம், இடைக்கால நிவாரணமாக 390 கோடி சாங்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லா அமௌண்ட்டும் ரிலீஸ் பண்ணாங்க, அது வேறு விஷயம். இப்போ எங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிச்சு. அங்கே பெற்றோர் யார்? ஸ்டேட் தான் பேரண்ட், ஸ்டேட் தான் பேரண்ட். எங்கள் நாட்டோட சிட்டிசன்ஸ், குடிமகன்கள் பாதிக்கப்படுறாங்க, ஒரு நிவாரணம் தேவை, நாங்கள் யாருக்கிட்ட போகிறது? ஸ்டேட் நாங்கள் இருக்கோம், நாங்கள் தான் பேரண்ட்னு சொன்னிச்சு. இந்த போபால் கேஸ் ட்ராஜடி கேஸில் இந்த டாக்ட்ரைன் அப்ளை பண்ணாங்க பேரண்ட்ஸ் பார்ட்டியே பார்ட்டியே இந்த டாக்ட்ரைன் அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணால தான் எல்லாருக்கும் நிவாரணம் கிடச்சிச்சு. ஓகேவா? இதுதான் மெயின் தீம். இந்த பேரண்ட்ஸ் பேட்ரியே இதோட மீனிங் என்ன? பேரண்ட் ஆஃப் த கண்ட்ரி, பேரண்ட் ஆஃப் த கண்ட்ரி. ட்ரஸ்ட்டு, ட்ரஸ்ட் இருக்குல்ல, ட்ரஸ்ட்டை தவிர்த்து நாட்டில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் ஓனர் யார்? உரிமையாளர் யார்? அது நிர்வகிப்பவர் யார்? ஸ்டேட். ட்ரஸ்ட்டை தவிர்த்து மற்ற எல்லா ப்ராப்பர்ட்டி எல்லா பொருட்களையும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது யார்? ஸ்டேட் அப்படின்னு சொல்லுது இந்த டாக்ட்ரைன். டாக்டர், நான் பேரண்ட்ஸ் பேட்டரியில் என்ன கேஸ் எழுதுனீங்க? போபால் கேஸ் ட்ராஜடி வழக்கு எழுதுங்க. ஓகேவா? இதோட ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இத்தனை பேர் மாசாக பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்கே போவோம் நாங்கள் அப்படிங்கும்போது மதர் யார்? நம்ம நாடு தான் மதர். சிட்டிசன்ஸை காப்பாற்றுறது யார்? நாடு தான் காப்பாற்றணும். சிட்டிசன் சார்பாக யார் வழக்கு நடத்தணும்? நம்ம நாடு, ஸ்டேட்டு தான் வழக்கு நடத்தணும். அதுதான் இந்த டாக்ட்ரைன். டாக்ட்ரைன் ஆஃப் பேரண்ட்ஸ் பேட்ரியே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்மர் எழுதுங்க, ஸ்டடியில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.